ரொம்ப நெஞ்சை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம். இன்னும் சொல்ல போனால் 100 நாள் வேலை செய்கிற அளவுக்கு பொருளாதார வசதி உள்ள குடும்பங்கள், அம்மாவை இழந்து விட்ட பிள்ளைகள், அப்பனை இழந்து விட்ட பிள்ளைகள் என்று நிர்கதியாக இருக்கிற 7-8 குடும்பங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரியது. எல்லாரும் லேடிஸா இருக்காங்க. இதுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் ஆறுதல் சொல்ல முடியாது. எவ்வளவு பண்ணாலும் அவர்களுக்கு இழந்ததுக்கு ஈடு செய்ய முடியாது. ஆகையினால இந்த செய்தி கிடைத்த உடனே மாண்பு முதல்வர் அவர்கள் கலெக்டரோட தொடர்பு கொண்டிருக்கா. நான் ரயிலில் வந்துகிட்டு இருந்தேன். ஆந்தி வேவில தொடர்பு கொண்டு செய்திருக்கார். இங்கே வந்த பிறகுதான் எனக்கு நிதி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சது. கொடுத்துருக்குறோம். இது ஒரு ஆறுதல், அவ்வளோதான். இது அவங்கள வாழ்க்கையை பூராவுமே மேம்படுத்திடுன்னு சொல்ல முடியாது. குடும்பமானவரையும் ஒரு பையனை பார்த்தேன், அவன் டிப்ளமா படிச்சிருக்கான். அவனால் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எங்கேயாவது நாங்களே வேலை தேடி ஒரு கம்பெனியில் கொடுத்துருவோம். ஒரு பாப்பா அது இப்போ தான் படிக்குது ப்ளஸ் டூ. அது சொல்ல சொல்லியிருக்கேன், அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை நாங்களே கூட ஏதாவது செய்துடுவோம், கட்சி மூலமாக கூட செய்வோம். ஆகையினால இது இதை எழுத முடியாத இழப்புகள் வருத்தத்துக்குரியது. இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காமல் இருந்துட்டோம், அதுதான் கேட்கறது. எனவே வருத்தமான செய்தி, அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.